இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எவ்வளவு ஈவு இறக்கமற்ற அயோக்கியத்தனமான ஆட்சி என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் பறைசாண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அயோக்கியத்தனம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த களவாணி அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். திருடனை விட கேடுகட்ட அரசாங்கமாக மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. எலெக்ஷன் மூணு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கும் போது வாயை மூடிட்டு இருந்தவனுங்க, இன்னைக்கு ரிசல்ட் வருது, எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு வாங்கிட்டவன நைட்டோ நைட்டு 50 ரூபாய் ஏத்துறாங்க சிலிண்டருக்கு. எவ்வளவு அயோக்கியதானது! ஒரு வீட்டுல 50 ரூபா சிலிண்டர் ஏறினா எப்படி வாங்க முடியும்? அதே மாதிரி கடைகளுக்கு சிலிண்டர் 350 ரூபா. இன்னைக்கு கையெழுத்து பவன்ல இட்லி சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோமோ இல்ல ஏதோ தின்றோம், சூப்பு குடிக்கிறோம், இந்த எல்லாமே விலையேறிடும். டீ விலையேறிடும், டீல இருந்து சாப்பாடு பொருட்கள் எல்லாம் விலையேறிடும். இந்த விலையேற்றத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சிலிண்டருக்கான மானியத்தை குறைத்தார்கள், உர மானியத்தை குறைத்தார்கள், ஒவ்வொரு மானியத்தையும் குறைத்தார்கள். அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய 100 நாள் சட்டத்தை இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் 100 நாள் கிடைப்பதற்கான வேலை கிடைக்கக்கூடிய உத்தரவாத சட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் குறைத்து விட்டார்கள். இப்ப நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்ததுல என்னன்னா, திட்டமிட்டு ஒவ்வொரு துறையிலையும் பணத்தை குறைத்தார்கள். குறைச்சதுல விலையே இன்னைக்கு விலையேற்றம். நண்பர்களே யோசிச்சு பாருங்க, மோடி ஆட்சி வரும்போது சிலிண்டரை விட 400 ரூபாய், இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு மேல இருக்கு. 400 ரூபாய் சிலிண்டர் இருந்தது, இன்னைக்கு வந்து 1200 ரூபாய் நெருக்கி கொண்டு போய் வச்சிருக்க லட்சணம் தான் மோடியோட லட்சணம். எவ்வளவு 800 ரூபாய்க்கு மேல சிலிண்டர் கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். அப்ப சிலிண்டருக்கான மானியம் என்னன்னா, ஒரு சிலிண்டருக்கு 400 ரூபாய் கேஸ் இருக்கும் போது 300 ரூபாயிலிருந்து 350-400 ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்தாருங்க. இதை என்ன செஞ்சார் மோடி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே, மானியம் வேணா நான் நேரடியா உன் பேங்க்ல துட்டு போடுவேன், நீ காசு குத்து சிலிண்டரை வாங்கினாரு மோடி. நம்மளால சரி அக்கௌண்ட்ல பணம் ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாஸ்புக் எடுத்து போயிட்டு சிலிண்டர் கம்பெனில இணைச்சோம். இப்ப எவ்வளவு காசு ஊதுனா 20 ரூபா, 5 ரூபா, எவ்வளவு 300 ரூபாய் 400 ரூபாய் மானியம் கொடுத்தது 2014ல. இன்னைக்கு விலையேறி விட்டது, 10 ரூபாயும் 5 ரூபாயும் அக்கௌண்ட்ல போறானுங்க. நீங்க எவ்வளவு திருட்டு ராஸ்கலா இருக்கீங்க, நீங்க எல்லாம் அரசாங்கம் நடத்துறானுங்க. யோசிச்சு பாருங்க, நீ எளிய மக்களை சோர்ந்து தின்றீங்க, நல்லா இருப்பாடா நீங்க எல்லாம். கவர்மெண்டா ஒரு அயோக்கியத்தனமா ஏழை மக்கள்கிட்ட போய் சிலிண்டர் விலையை உயர்த்துறே, நீ நேர்மையான கட்சியா பிஜேபி கட்சி? மோடி வாழ்க்கையே பேசுறீ, அயோக்கியத்தனமா பேசுறியே, ஏன் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவன் தான் சிலிண்டர் வாங்குறான்? ஒரு குடும்பத்தை 12 சிலிண்டர் வாங்கலாம், இன்னைக்கு எத்தனை சிலிண்டர் வாங்கினா 7 சிலிண்டர் தான் வாங்குறாங்க. ஏன்னா அடுத்த சிலிண்டர் வாங்க கையில காசு இல்ல, பக்கத்துல சிலிண்டர் அணைச்ச உடனே அடுத்த வீட்டுல சிலிண்டர் கொஞ்ச நேரம் சமைச்சு போறக்கூடிய சூழல் இருக்கு. சிலிண்டர் பயன்பாடு என்ன குறைஞ்சிருக்கு, அதனாலதான் அடுப்பை வச்சு விறகு காமிச்சிருக்கோம். சென்னை மாநகரத்துல பல இடங்கள்ல செத்தைய பொறுக்கி, சிறக பொறுக்கி, உடஞ்சு போன மரத்துல இருக்க கட்டைய பொறுக்கி அடுப்பு விறக்கக்கூடிய சூழல் சென்னை மாநகரத்துல நடக்கிறது, பெருநகர சென்னை மாநகராட்சியில நடக்குது. அப்ப கிராமப்புறம் என்ன நிலைமை வரும்? இப்படி அடுப்பு பச்சை வச்சா பீசிங் வரும், டியூபர் குளோசிஸ் வரும், அதெல்லாம் வரக்கூடாதுக்காக தான் நவீன கண்டுபிடிப்பா கேஸ் வந்தது. இப்ப ஏழை எளிய மக்களை எங்க போய் நிறுத்தி வச்சிருக்க நீ? நண்பர்களே யோசிச்சு பாருங்க, டீ விலை 6 ரூபாய் டீ விலைங்க, இன்னைக்கு 12 ரூபாய்க்கு வந்துச்சுங்க, டபுள் மடங்கு ஆயிடுச்சுங்க. டீ ஒரு டீ குடிக்க முடியுதா? இப்ப டீ விலை ஏற போகுது, ஏன்னா அந்த சிலிண்டர் 350 ரூபாய் ஏத்துறானுங்க. பல வீட்டுல என்ன செய்யறாங்க, சோறாக்கிட்டு குழம்பு வந்து கையெழுந்தி போன வாங்கிடுவாங்க கடையில. ஏன் குழம்பு வச்சு சேர்த்து வச்சா காசு அதிகமாகுது சொல்லிட்டு எல்லாமே கடையில வாங்கி சாப்பிடுறாங்க, சமைக்கிறதுக்கு நெருக்கடியா இருக்கு. இப்ப அந்த ஹோட்டல போய் சோறு வாங்கினாலும் அதுவும் விலை ஏறும், ஏன்னா 350 ரூபாய். அவரு நினைப்பாரு, ஏங்க சார் சிலிண்டர் விலை ஏறி சார் நான் என்ன பண்ணுதுன்னு. அப்ப இதெல்லாம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு திருடனா இருக்கான்னு பாருங்க. பிஜேபி காரணம் மோடி அரசாங்கமோ கடந்த சில மாதங்களாக ரஷ்யாவில இருந்து மலிவு விலையில கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வருது. எங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேசுனாங்களா? வாய்க்கிலே வெளியே உண்மையை பேசுனாங்க. அயோக்கியர் இல்லாதெல்லாம் பேசுறாங்களே, ரஷ்யாவில இருந்து கச்சா எண்ணெய் வருது. வரக்கூடிய கச்சா எண்ணெய் யாருக்கு போகுதுன்னா ரிலையன்ஸ் கம்பெனிக்கு போகுது. கச்சா எண்ணெய் என்ன பண்றான்னு சொன்னா வாங்கி சுத்தகரிக்கிறாங்க. அந்த கச்சா எண்ணெய் எப்படி இருக்கும், தாத்திங் மாதிரி வரும் கச்சா எண்ணெய். அதுல இருந்து பெட்ரோல் கேஸ் டீசல் பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்திய நாட்டுக்கு வந்து அந்த கச்சா எண்ணெயை ரிலையன்ஸ் கம்பெனிக்கான ஐரோப்பாவில் விற்கிறான். நம்ம ஊர்ல சுத்தகரிக்க பண்ணி மலிவுலையில வாங்கி ஐரோப்பாவில வித்து லாபம் சம்பாதிக்கிறான் அதானி கம்பெனி, அம்பானி கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனி.
and our Reliance company Vada Vekataga, Wada Kudia Modi, Kedigata Modi, Ayokataman Arsanga, number of other Chitra. Wala Auto and running, Uber Auto and running, Wala Mudali Wala Chulu Auto Galipan running. Ipo, over the Paranga, Reliance Fresh, Yellame Corporate, Sadar, Makal, Elarmina, Aditoriku Kudi Valedan, in the Modi Arsam Say the Kinder. Other Neradiana Takadal Dan, in the cylinder Valley. Marxist கட்சி வன்மையா கண்டிக்கிறது திரும்ப பெற வேண்டும் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாதான் நீங்க வந்து சாதாரண மக்கள் வாழ முடியும் ஆனா நீ என்ன பண்ற முதலாளிகளுக்கு மானியம் கொடுக்கற இப்ப பாருங்க ஒரு அதானின் ஒரு அயோக்கிய பையன் மாட்டான் இந்தியாவுல பெரிய கோடி கணக்கான ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கான் ஆ ஸ்டேட் பேங்க்லயும் எல்ஐசியும் பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்கான் அதானி அந்த அதானிக்கு யார் வந்து அடியால் வேலை பாக்குறாருன்னா மோடி அடியால் வேலை பாக்குறாரு அம்பானிக்கு கால் கழுவக்கூடிய வேலையை பாஜக அரசாங்கம் செய்து சாதாரண மக்களிடம் இருந்து வரிப்பணத்தை வாங்கி அவங்களை வந்து சொல்லணும் துயரத்துக்கு உள்ளாக்கி பெரிய பெரிய கார்பரேட்ல வாழ வைப்பதுதான் இன்னைக்கு பிஜேபியோட ஆட்சியோட லட்சணம் கேட்டா இந்துக்களுக்கான கட்சின்றா யாரா இந்து தெருல இருக்கான் இந்துக்களுக்கு சாக்கா வலி உள்ள சிலிண்டர் குத்துருவியா எவ்வளவு அயோக்கியம் பொய் பேசுறீங்க பிராடு வேலை பண்றீங்க ஏழை எளிய மக்களை வந்து வதக்குறீங்க இவ்வளவு திரும்ப செய்யும் அத்தவாட்டி செத்தா தலையில ஒரு ரூபாய் பாத்தீங்களா அந்த ஒரு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வச்சிருவானுங்க இப்போ பாடியில ஒரு ரூபாய் வச்சு பாத்தியா ஒரு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி குடுவானுங்க அந்த அளவுக்கு குரூர புத்தி பிடித்தவர்களாக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக அரசாங்கம் நம்ம நாட்டை வதைத்துக் கொண்டிருக்கின்றது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையா கண்டிக்கிறது கேட்கறதுக்கு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீ விலை ஏற்றி போவியா கட்டாயம் கேட்போம் தெருமுனையில இருந்து கேட்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்த அரசியல் கட்சியும் கேட்கணும் அரசியல் கட்சினாலே தேர்தலில் ஓட்டு வாங்கறதுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்க கூடாது இன்னைக்கு பிஜேபி அப்படி விளையாத்துறானா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போராடுவாங்க மத்தவங்க அமைதியா இருப்பானா என்ன மத்த கட்சியில எதிர்க்கிறது எல்லா கட்சியும் தெருல இருக்கு போராடு ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து எத்தனை கட்சி இருக்கு இந்த நாட்டுல யாரா இந்த விளையாட்டுக்கு போராட வராங்களா அப்படி போராட வந்தாதானே மத்திய அரசாங்கம் பயப்படும் அப்ப அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏன்னா நேரடியா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதரை பாதிப்பு உள்ளாகுது அப்ப இந்த மாதிரி கேஸ் விளைவருக்கு எதிராக போராட வரலன்னா எதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்கிறது எனவே அரசியல் கட்சிகள் சமூக அக்கறை நபர்கள் இது வந்து நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கா மாறும் ஏங்க நேத்து சில்லறை புக் பண்ணா 50 ரூபாய் கம்மி ஒரு நாள் கழிச்சு பண்ணா 50 ரூபாய்னா ஒரே நாள்ல உயர்த்தனா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துடனா கொலகாரனா இருப்பான் பாருங்க எனவேதான் இந்த சில்லறை விலை உயர்வுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று முதல் தொடர் போராட்டம் நடத்திருக்கின்றது இன்று மத்திய சென்னையில அனைத்து பகுதிகளிலும் மாலை நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றது நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அறைகூவி அழைக்கிறோம் வாங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த சிலிண்டர் விலை எதிராக போராட வேண்டும் எவ்வளவோ தள்ளுபடி வந்து பணக்காரன் கொடுக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் பெருமுதலாளி கொடுக்கிற அந்த பெருமுதலாளிக்கு பணம் கொடுத்தா தொழில் வரும் இதையா தொழில் வந்தது 8000 ரூபாய் 9000 வேலை வாங்கலாம் குப்பை பெருக்கிற அக்கா பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர் வாதியார் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் நர்ஸ் பார்த்தா கான்ட்ராக்ட் நர்ஸ் அதே மாதிரி பஸ் ஓட்டுறது பார்த்தா கான்ட்ராக்ட் பஸ் ஓட்டுறவர் இபில வேலை செய்யற கான்ட்ராக்ட் எல்லாமே ஒப்பந்தம் போட்டு ரயில்வேல வேலை செய்யற ஒப்பந்த பணியாளர் எல்லாமே ஒப்பந்த பணியாளர் போட்டு கார்பரேட் கம்பெனிகிடம் வந்து செல்வம் போகக்கூடிய வேலை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது எனவேதான் நாம வதைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நம்ம நெருக்கடிக்கு உள்ளாகிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கையில காசு நிக்கலன்னா விலையேறி போயிடுச்சு விலையேறினா உங்களுடைய பணத்துடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது ஏழை எளிய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு தேசபக்த போராட்டம் உழைக்க மக்களுக்கு நடக்கூடிய போராட்டம் இந்த போராட்டத்தை ஆயிரம் பகுதி குழு சார்பாக முன்னெடுத்த தோழருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டு தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்